Hi friends, welcome to Summer Channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிம்பிளா வீட்லயே எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கணும். நீங்க வந்து இரும்பு சட்டியில பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். நம்ம இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணும் போதெல்லாம் என்கிட்ட வந்து இரும்பு சட்டி இல்ல, நான் நார்மல் வடை சட்டி வச்சு யூஸ் பண்றேன். இதுல வந்து நான் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஊத்துறேன். அதுல இது ரெண்டும் நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எண்ணெய. இப்ப நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது ரெண்டையும் மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா பவுடர் பண்ணக்கூடாது. இப்ப எண்ணெய் சூடானதும் அந்த பவுடர் பண்ணி வச்சதுல அதுல சேர்த்துக்கிறேன். நான் லைட்டா அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. ஹை ஃபிளேம் இருக்க கூடாது, மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சுக்கணும் நம்ம அடுப்ப. இப்போ ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச நெல்லிக்காய் சேர்க்க போறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விடுங்க. நம்ம அந்த பவுடர் பண்ணி போட்டதுனால அந்த நொர நொரையா வருது, அந்த நொரெல்லாம் அடங்கட்டும். அந்த நொரெல்லாம் கொஞ்சம் மெதுவா அடங்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு பண்ணணும். நீங்க ஹை ஃப்ளேம்ல அந்த எண்ணெயை கொதிக்கி விட்டீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. இப்போ பாருங்க, அதெல்லாம் அடங்கிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே மூடி நம்ம வச்சிட போறோம். நெக்ஸ்ட் டே தான் நம்ம அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அதை மூடி வச்சுருந்தோம்னா அந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை நம்ம அரைச்சி அந்த பவுடரில் இருக்க அந்த சத்தெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க எண்ணெயோட கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நல்ல பிளாக் கலராக மாறியிருக்கு. நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு அந்த சத்து எல்லாமே. இப்போ நம்ம அதை மேலே இருந்தால் அந்த நெல்லிக்காய் அந்த கருவேப்பிலை நல்லா நம்ம மேலோட எடுத்துட்டு இப்போ அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை நம்ம ரெகுலராகவே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, நான் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்து நான் காய்ச்சினேன், இவ்வளோதான் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.